கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருமலை தியானம் நேயர்களாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தியாளனுடைய நூல் 9:9 வாசிக்கிறேன். இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அருமையான இயேசு இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலே தன்னுடைய சீஷனாக இருக்கும்படி சிலரை அழைத்தார். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இப்படி அவர் தனக்காக தன்னை பின்பற்றி தன்னுடைய போதனைகளை ஏற்று வாழும்படியாக, தனக்காக செயல்படும்படியாக அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட சீடர்களிலே ஒருவன் இந்த மத்தேயு. அவன் ஒரு ஆயக்காரன். பொதுவாக இந்த ஆயக்காரர்களுக்கு அவன் வாழ்ந்த சமுதாயத்தின் மத்தியிலே மதிப்பு மரியாதை இருக்காது. அதற்கு காரணம், அவர் செய்த தொழில், அவள் அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும் என்று கட்டளை பெற்றிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க வேண்டும். அதற்காக ஜனங்களிடத்திலே அவர்கள் பலதரப்பட்ட வரிகளை வசூல் பண்ண வேண்டும். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தபடியினாலே அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையை காட்டிலும் கூடுதலான வரியை மக்கள் மீது சுமத்தி அவரிடத்தில் அவர் வசூலிப்பார்கள். அப்படி அவர் கேட்கிற வரி நிமித்தமாக, கூடுதலான தொகை நிமித்தமாக ஜனங்கள் இவர்களை வெறுப்பாக பார்ப்பார்கள். அநியாயக்காரர்கள் இவர்கள். ஈவு இரக்கமில்லாதவர்கள். தேவனுக்கு பயப்படாதவர்கள். இப்படிப்பட்ட பழிச்சொல்களை அவர்கள் தாங்கி தன்னுடைய காரியங்களை செய்தாக வேண்டும். அந்த பழிச்சொல்களிலே நியாயமும் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை பெரிதாக இருக்காது. ஏனென்றால் தொழில், வருமானம் தரக்கூடிய தொழில், அந்த தொழிலை செய்தவர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட வரியை அநியாயமாக விதித்து அவர்கள் வசூல் செய்வார்கள். சரி, அது ஏன் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இயேசு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்தார். அவர்கள் பின் சென்றார்கள். பெருசா அவங்க நஷ்டப்பட்டிருக்க அங்க ஒன்றும் கிடையாது. அது மீன் பிடிக்கிற தொழில். ஒரு சமயம் பேதுரு சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அங்க உழைப்பு அங்க இருக்கும், பிரயாசம் அங்க இருக்கும், அதற்கு போதுமான வருமானம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களை ஒரு மாற்று ஏற்பாட்டுக்கு அழைப்பு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வதிலே பெரிதாக சவால் இருக்காது. ஆனா இங்க நாம பார்க்கிற சமயத்தில் இந்த மத்தேயு அவன் செய்த தொழில் ஒருவேளை மரியாதை குறைவான தொழிலாக இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய தொழிலாக இருந்தது. வசதி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்தது. ஆக அவனை வான்னு சொன்னப்போ
அவன் யோசித்ததாக தெரியவில்லை. சேர்த்து வச்ச சொத்து என்ன பண்றது, அது யார் பராமரிப்பா? கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துட்டு போய் அதெல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணிட்டு பிறகு வரலான யோசிச்சிருக்கலாம். ஆனா எந்த யோசனையும் அவன் செய்ததாக தெரியவில்லை. அருமையானவர்களே, இங்க என்ன நாம பார்க்க முடிகிறது, இயேசை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்களிலே ஒரு ஈர்ப்பற்றவனாக அவன் இருந்திருக்கிறான். இருந்தது, ஆனால் அது ஈர்ப்பாக அவனுக்கு இருக்கவில்லை. இன்னைக்கு அநேகராலே இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் தங்களுடைய இதை விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் இருப்பதுதான். லூக்கா 18:23 செல்லுவோம் என்று சொன்னால் அங்கு ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். பணக்கார வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். நடுரோட்டிலே அவரை சந்திக்கிறான். அந்த இடத்திலேயே மண்டியிடுகிறான். இயேசு நல்ல போதரே என்று அழைக்கிறான். இயேசு 22 பாருங்க, 21 வாசிக்கிறேன். அதற்கு அவன், இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திருக்க கூட அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு, பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். 23 அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அப்ப ஐஸ்வர்யம் அவனுக்கு ஒரு தடை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இந்த மத்தை இருக்கிறார் அல்லவா, ஐஸ்வர்யம் ஒரு தடையை ஏற்படுத்தவில்லை. இயேசு எப்படிப்பட்டவர்களை தனக்காக அழைக்கிறார் என்று நாம கவனிக்கணும். நாம் ஒரு மனிதனை வெளிப்புறமாக பார்க்கிறோம், தோற்றத்தை பார்க்கிறோம், தோற்றத்தை பார்த்து நாம் தீர்ப்பு செய்கிறோம். இயேசு இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் அவனை பார்த்து பார்வை வேறு. அநியாயக்காரன், பாவி, மோசடிக்காரன், ஈவு இரக்கம் இல்லாதவன். ஒருவேளை அவன் செய்த தொழில் நிமித்தமாக அவன் அப்படி பார்க்கப்பட்டான். இயேசு அதை தாண்டி அவனுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறார். அவனிடத்தில் இருக்கக்கூடிய நற்றன்மையை பார்த்திருக்கிறார். இயேசு சரியாக கண்டு கொண்டபடினாலே அழைப்பை அவன் உடனடியாக ஏற்று வந்திருக்கிறான். அருமையானவர்களே, இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல இருதயம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் பல சாக்கு போக்குகளை சொல்லலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த சாக்கு போக்குகளை தாண்டி இருதயத்தின் நிலைதான் முக்கியமானதாக இருக்கிறது. இருதயத்தின் நிலைதான் முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு இந்த மனிதனுடைய இருதயத்தை பார்த்திருக்கிறார். அந்த மனிதனுடைய இருதயம், அந்த ஆயக்காரனுடைய இருதயம் இயேசுடைய காரியங்களை ஏற்று செயல்படுவதற்கு உகந்த இருதயமாக இருந்திருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதானதாக இருக்கிறது? எதை பற்றி யோசிக்காமல், விளைவை பற்றி கணக்கு போடாமல், தன்னுடைய இழப்பை பற்றியெல்லாம் அவன் எந்த வகையிலும் சீர்தூக்கி பார்க்காமல் இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது அவசியம். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனைதனும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அவரை பின்பற்றுவதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மத்தையை விலை கொடுக்க அவன் தயாராக இருந்தான். அவன் வெற்றிகரமாக இயேசுவை பின்பற்றினான். இயேசுவை பின்பற்றுவதற்கு விலை கொடுக்க வேண்டும், உண்மை. அந்த விலை கொடுக்க நான் தயாராக இல்லை, ஆகவே நான் அவரை பின்பற்றவில்லை என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் இங்கே இன்னொன்றையும் நம்ம கவனிச்சுக்கணும்.
இயேசுவை பின்பற்றாமல் இருக்கிறோம் அல்லவா? அது பின்பற்ற வெறுப்பு மற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களும் விலை கொடுக்க வேண்டும். அந்த விலை மிக கடுமையான விலை. அந்த விலை நித்தியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விலை. இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படியாமல், இயேசு நற்செய்திக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் மாறிவிடுவான் என்று சொன்னால் அவன் நித்திய காலத்திற்கும் விலை கொடுக்க வேண்டும். அழியாத வேதனை தரக்கூடிய ஒரு இடத்தில் அவன் போய் சேர வேண்டும். அவியாத அக்கடியிலே அவன் தள்ளப்படுவான். வெறுமனே நாம் சொல்லுவோம் நரக வேதனை என்று. அது அனுபவிக்காத மக்களாலே சொல்லப்படக்கூடிய ஒன்று, ஒரு சொற்றொடராக இருக்கிறது. ஆனால் உண்மையில் நரக வேதனை என்பது நரக வேதனை தான். அந்த வேதனை யாருக்கு என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுவதற்கு விலை கொடுக்க மறுக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுவதற்கு விலை உண்டு. உண்மையாக, ஒழுக்கமாக, பக்தியாக, கீழ்ப்படிதலாக வாழ வேண்டும். கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு பாத்திரராக வாழ வேண்டும். அது பின்பற்றுவர்களுக்கான விலை. பின்பற்றவர்களுக்கான விலை அவள் செய்த காரியங்களுக்கான கணக்கு கொடுத்து இறுதியிலே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த அவியாத அக்கினியிலே, நித்திய அக்கினிக்கான அந்த இடத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆக அருமையானவர்களே, இந்த மத்தேயு போன்று, இந்த மத்தேயு போன்று தியாக எண்ணமுடையவர்களாக நாம் இருந்து இயேசுடைய அழைப்பை ஏற்று வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவனுடைய நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்திருந்தாலும், மக்களால் எப்படி பார்க்கப்பட்டிருந்தாலும், இயேசுவை அழைப்பை ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கும் நாம் அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மத்தேயு போன்று, இந்த ஆயக்காரன் போன்று நாம் இயேசுனுடைய பார்வையிலே நமக்கான இடத்தை நாம் பிடித்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு உகந்தவர்களாக வாழ தேவன் எல்லா வகையிலும் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தகப்புடைய கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு போன்று உமது குமாரனை இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இன்றைக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கிறார். அந்த அழைப்பை நாங்கள் ஏற்று அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நாங்கள் நடந்து கொள்வதற்கு நீர் இரக்கம் பாராட்டும். இயேசு நாமத்தின் ஜெபத்தை எடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். வேதாகம அஞ்சல் வழி கல்வியில் ஓர் புதிய அத்தியாயம், உயர்நிலை வேதாகம கல்வி, அதாவது அட்வான்ஸ்ட் பைபிள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். இது 7 பாகங்களாக பிரிக்கப்பட்ட 100 பாடங்களை கொண்டது. இதற்கு பதிவு கட்டணம் உண்டு. உயர்நிலை வேதாகம கல்வி முடிப்பவர்களுக்கு பட்டய சான்றிதழ் வழங்கப்படும், அதாவது டிப்ளமோ சர்டிபிகேட் வழங்கப்படும். ஆம், சத்திய விரும்பிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்கும் பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குபவர்களுக்கும் இது ஓர் அரிய வாய்ப்பு. இன்னும் எங்களிடம் புதிதாக வெளியிடப்பட்ட ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு. ஆத்ம ஆதாய பிரசங்கங்கள், துருவின் சாட்சி, ஏன் நாங்கள் நம்புகிறோம், எதை நாங்கள் நம்புகிறோம், சத்தியத்தின் குரல். அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தகங்கள் வேண்டுவோர் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். செல்போன் 9842730382 மற்றும் 9965530385. உங்கள் ஜப தேவைகளுக்கும் திருமறை ஆசான் என்ற மாத இதழை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர் அஞ்சல் வழி வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 27, காங்கேயம் 1, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 4257230030, செல்போன் 9842730382.